வீடியோவில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மா டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் அன்பு வணக்கம், நான் உங்கள் வசி, வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனல் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசி வேகன்சி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்ற ஆப்ஷன் சைடில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் PDF வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த PDFல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் டெக்னாலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா JRF ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வியூவர்ஸ் யாராவது ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மறக்காமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ போஸ்ட் என்னத்துக்கு விட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 1 vacancy. அண்ட் தென் ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெக்கானிசம் இன் நான் ரேர் எர்த் அண்ட் மெக்னீஷியம் அலாய்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைட்டில். அண்ட் தென் என்ன டிபார்ட்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து இருக்குன்னா இன்ஜினியரிங் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டோட டியூரேஷன் பீரியட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேபி அதுக்கு மேலேயும் இருக்க நிறையவே வந்து வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். டீஃபார்மேஷன், ரீக்ரிஸ்டலைசேஷன், ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் மெக்னீஷியம் அலாய்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டடி, உங்களுக்கு வந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷனு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டடீஸும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ நம்ம பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 28 இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஏஜ் லிமிட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. ஸோ 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஆஃப் எஸ் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு அண்ட் தென் ட்ரைப்ஸு அண்ட் தென் ஓபிசி. அப்புறம் பார்த்தீங்கன்னா உமன் அண்ட் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரி பேக்கேஜ் லெவலை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சேலரி பேக்கேஜ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் வந்து உங்களுக்கு எவ்வளோ சேலரி இருக்கணும் 31,000 வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் இயரில் வந்து உங்களுக்கு மேபி இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா உங்களோட சேலரி பேக்கேஜ் எவ்வளோ இருக்கணும் 35,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட சாஃப்ட் காப்பி சிவி வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பியாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவி கூட ஒரு சில ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட மார்க் ஷீட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட என்ன கம்யூனிட்டி கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எல்லாமே அட்டாச் பண்ணி எப்படி சென்ட் பண்ணணும்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஃபோர் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 செப்டம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணணும். உங்களுக்கு வந்து எப்போ இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 18 செப்டம்பர் 2023 வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா கம்யூனிகேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இமெயில் ஐடியில் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த PDF வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகலன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் குரூப் சேனல் இருக்குது. ஸோ நம்ம டெலகிராம் குரூப் சேனலில் இந்த PDF வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோடும் பண்ணுவோம். ஸோ தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் தென் நம்ம ஃபார்மா கேட்டகரி க்ரோ பண்ணால் மறக்காமல் இந்த வீடியோவை நம்ம ஃபார்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் நான் உங்களை மீட் பண்றேன். டாடா, பை பை.